நெஞ்சத்து நினைவிற்கு நிஜத்தினில் விடை கொடுத்தார். அடுத்த நாள் ஸ்ரீ அக்ஷோபிய தீர்த்த தமது வழக்கமான ஸ்ரீமடத்து பணிகளில் ஆழ்ந்திருந்தார். அப்போது அவரது சிஷ்யர் ஒருவர் உள்ளே வந்து, சுவாமி, ஆனைக்குந்தி அரசர் தங்களை தரிசிக்க வந்து கொண்டிருக்கிறாராம் என்றதும், வரட்டும் வரட்டும், பூஜைகளை கண்டு பிரசாதம் பெற்று செல்லட்டும் என்றார் சுவாமிகள். தனது ராஜ்யத்தை சுற்றி பார்ப்பதற்காக, மக்கள் நலனை விசாரிப்பதற்காக அவ்வழியே வந்த ஆனைக்குந்தி அரசன் தன் மனத்துள் இருக்கும் ஏக்கத்திற்கு எங்காவது வழி பிறக்காதா என்பதற்காக ஸ்ரீ அக்ஷோபியரின் பூஜையில் கலந்து கொண்டு அவரிடம் ஆசி பெற்று விடைபெறும் போது, ஸ்ரீ அக்ஷோபிய தீர்த்தர் தம்மிடம் இருந்த இரண்டு சால கிராமங்களில் ஒன்றினை எடுத்து அரசருக்கு பிரசாதமாய் தந்து, இதை வைத்து பூஜியுங்கள், உங்களின் நீண்ட கால ஏக்கம் தீரும் என்று ஆசீர்வதித்ததும் அரசர் அகமகிழ்ந்து போனார். உண்மையில் தனது உள்ள கிடக்கையை அவரிடம் கொட்டி அவரது அருளாசியால் ஏதேனும் வழி பிறக்காதா என்று எண்ணி வந்த அரசருக்கு, தாம் ஏதும் கேளாமலே சுவாமிகளே இவ்வாறு அருளியது மிக்க மனம் நெகிழ்ச்சியை தந்தது. அரசனும் அந்த சால கிராமத்தை பய பக்தியுடன் தினந்தோறும் பூஜித்து வந்தான். அதன் பலனாய் சுவாமிகள் அருளால் அடுத்த ஒரு சில மாதங்களில் அரசனும் அரசியும் பூரிக்கும் வண்ணம் அவர்களது நெடுநாள் ஏக்கம் தீரும் அறிகுறி தென்பட்டது. அது உறுதியானதும் அரசன் ஓடோடி சென்று ஸ்ரீ அக்ஷோபிய தீர்த்தரை தரிசித்து, சுவாமி சுவாமி, தாங்கள் தந்த சால கிராமத்தின் மகிமையே மகிமை. இத்துணை ஆண்டுகள் கருவுறாத என் மனைவி இந்த சால கிராம பூஜையின் விசேஷ சக்தியால், அதன் அபிஷேக தீர்த்தத்தின் அருள் சக்தியால் கருவுற்றிருக்கிறார். நானே இதற்காக பரிகாரம் கேட்கலாம் என்றுதான் அன்று வந்திருந்தேன். ஆனால் அதற்கு முன்பே தாங்களே இந்த சால கிராம பிரசாதம் தந்து அனுகிரகித்தீர்கள். அது என்னுடைய அனுகிரகம் மட்டும் இல்லை, அந்த ஸ்ரீஹரியின் அனுகிரகம், ஸ்ரீ முக்கிய பிராணரின் மூலம் கிடைத்த அனுகிரகம். என்னுடைய இந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் விதத்தில் நான் ஏதேனும் தங்களுக்கு செய்தே ஆக வேண்டும் சுவாமி. என்னவென்று கேளுங்கள் சுவாமி. எனக்கு என்ன தேவை இருக்க போகிறது என்றவர், இந்த ஸ்ரீமடத்திற்கு ஒரு நல்ல கட்டிடம் இருந்தால் மிகவும் நலமாயிருக்கும், இதை செய்ய முடியுமா என கேட்டதும், ஓ, காத்து கொண்டிருக்கிறேன். இப்போதே வேலைகளை ஆரம்பித்து இந்த கூட்டலிலே அக்ஷோபிய தீர்த்த மடம் செழித்து வளர என்னால் ஆன பணிகளை செய்கிறேன் என்று சொல்லி அவ்வாறே கட்டியும் தந்தான் ஆனைக்குந்தி அரசன். ஸ்ரீ பிரஹ்லாதர் ஸ்தாபித்த சிந்தாமணி நரசிம்மரிடம் ஸ்ரீ அக்ஷோபிய தீர்த்தர் தமது ஸ்ரீமடத்திற்கு ஒரு கட்டிடம் அமைய வேண்டும், அதுவும் கூட்டலியில் அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து அன்று தியானத்தில் அமர்ந்த போதுதான் இரண்டு சால கிராமங்கள் அவரது மடியில் விழுந்தன. அந்த சால கிராமத்தால் ஆனைக்குந்தி அரசருக்கும் வாரிசு பிறந்தது, அக்ஷோபிய தீர்த்தருக்கும் ஸ்ரீமடத்திற்கு கூட்டலியில் நல்ல இடம் கிடைத்தது. நீங்களும் ஷிமோகா பக்கம் சென்றால் அவசியம் கூட்டலி சென்று வாருங்கள். ஸ்ரீ அக்ஷோபிய தீர்த்த கூட்டலி மடம் மற்றும் பலகாறு மடங்களை நிறுவி சிஷ்யர்களை நியமித்து காகினி நதி தீரத்தில் மலகேடாவில் பிருந்தாவனஸ்தரானார். ஸ்ரீ அக்ஷோபிய தீர்த்த மத்வ மதத்திற்கும் இந்த ஜகத்திற்கும் அளித்த மிக பெரும் கொடை ஸ்ரீ ஜெயதீர்த்தர் என்று சொன்னேன் அல்லவா. கூட்டலி க்ஷேத்திரத்தில் ஸ்ரீ அக்ஷோபியர் மற்றும் ஸ்ரீ ஜெயதீர்த்தர் மிருத்திகா பிருந்தாவனங்கள் உள்ளன. அதுவும் ஸ்ரீ அக்ஷோபியர் பல காலம் தியானம் செய்த இடத்தில் அவரது மிருத்திகா பிருந்தாவனம் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீ பிரஹ்லாதரின் சிந்தாமணி நரசிம்மரை வேண்டினால் உடனடியாக பலன் தருவார் என்பதற்கு அக்ஷோபியர் மட்டுமல்ல, நானும் ஒரு உதாரணமே. ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நான்காம் பாகத்தில் கூட்டலி பற்றி எழுதுவதற்காக சென்ற போதும், தற்போது புண்ணியஸ்தலா ஹொன்னாளி சென்று கூட்டலி சென்ற போதும், ஸ்ரீ அக்ஷோபிய தீர்த்த மடத்தில் உள்ள பிருந்தாவனங்களை தரிசித்திருக்கிறேனே தவிர அங்குள்ளோரிடம் அந்த ஸ்ரீமடத்தில் உள்ளோருடன் சில விஷயங்களை விவாதிக்க முடியாமல் திரும்பினேன். அதுவும் இம்முறை இந்த ஆறாம் பாகத்தில் ஸ்ரீ அக்ஷோபியரை பற்றி எழுதுவதால் அவசியம் யாரையேனும் பார்க்க வேண்டும் என்றிருந்தேன். ஸ்ரீ சிந்தாமணி நரசிம்மரின் அபிஷேக வைபவத்தை கண்டு கொண்டே நேரம் போனது தெரியாமல் இருந்ததால் அக்ஷோபிய தீர்த்த மடத்தில் உள்ளோரை சந்திக்க முடியாமல் போய்விட்டது. வெளியூரில் ஏதோ அலுவல் என அப்போதுதான் சென்றதாக சொன்னார்கள். ஊரில் உள்ள சிலரிடம் கேட்டபோது ஸ்ரீ அக்ஷோபிய தீர்த்த மடத்தின் பூர்வ நிலை பற்றி அவர்களுக்கு தெரியவில்லை. ஏனெனில் நாம் இந்த அத்தியாயத்தில் ஆனைக்குந்தி அரசன் கட்டி தந்த மடம் என்று பார்த்தோமல்லவா. ஆனால் இம்முறை நான் பார்த்தபோது ஸ்ரீமடம் புதிதாய் இருந்தது.
நீண்ட முகப்பும் நவீனமாய் மிக மிக அகலமாய் கட்டிடத்தின் முன்புறமும் இருந்ததால் அந்த பழைய கட்டிடம் என்னாயிற்று என்று வினவ வேண்டியே கூட்டிலி ஸ்ரீமடத்தாரை தொடர்பு கொள்ள எண்ணினேன். தொலைபேசியும் இல்லை என்றார்கள். ஸ்ரீ பிரஹ்லாதரின் வேண்டுதலுக்காக வந்த ஸ்ரீ நரசிம்மா எனது வேண்டுதலை நிறைவேற்று என்று வேண்டியபடி சென்னைக்கு வந்தேன். மீண்டும் கூட்டிலி சென்றும் இப்படி ஆகிவிட்டதே என்கின்ற வருத்தத்தில் வந்தேன். ஆனால் சென்னைக்கு வந்த மறுநாளே திரு நரசிம்மமூர்த்தியை சந்திக்க நேர்ந்தது. நரசிம்மமூர்த்தியை பற்றி இந்நூலின் கடைசி அத்தியாயங்களில் தனியாகவே எழுதப்பட்டுள்ளது. இன்றைக்கு பல இடங்களில் பல மகான்களை தரிசிக்கிறோம் என்றால் அதற்கு இவரின் பங்கு முதன்மையானது. அப்படிப்பட்ட அவரிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது கூட்டிலி அக்ஷோபிய தீர்த்த மடத்தை பற்றி சில தகவல்களை அறிய முடியவில்லை எனும் எனது ஆதங்கம் வெளிப்பட்ட அடுத்த கணமே எனக்கு அனைத்து விஷயங்களும் தெரியும் என எல்லாவற்றையும் படபடவென விளக்கினார். இப்போது மிருத்திகா பிருந்தாவனம் உள்ள இடத்தில் பூமிக்கு அடியில் 4 அடிக்கு மேலாக ஒரு பள்ளம் இருந்ததாகவும் அதிலே ஒருவர் அமர்ந்து தியானம் செய்யும் வகையில் இருந்ததாகவும் அந்த குகையை தான் கண்டிருப்பதாகவும் 1978-80 வாக்கில்தான் பழைய கட்டிடம் மறைந்து புதிய கட்டிடம் எழும்பியதாகவும் பழைய கட்டிடத்தையும் தான் கண்டிருந்ததாகவும் கர்ப்பகிரகத்தில் மட்டும் பழைய கட்டிடத்தின் பதிவு இருப்பதாகவும் ஸ்ரீ ஜெயதீர்த்தரின் மிருத்திகா பிருந்தாவனம் இதன் பின்னர் வந்ததாகவும் அவர் சொல்லிக்கொண்டே போனார். எது எனக்கு தெரிய வேண்டும் என்று ஸ்ரீ நரசிம்மரை கேட்டு வந்தேனோ அதை அடுத்த 2 நாளில் என்னை தேடி வந்து திரு நரசிம்மமூர்த்தியை சொல்ல வைத்தார். அங்கேயே யாரேனும் இருந்து சொல்லியிருப்பதை விட இதை போல் நிறைவேற்றியதுதான் சக்தி வாய்ந்ததாகும். நாம் இறைவனை திடமாக வேண்டினால் நம்மை தேடி வந்து பலன் தருவார் என்பதை நம்மால் மீண்டும் உணர முடிகிறதல்லவா? தெய்வமும் மகான்களும் நம்மிடம் உள்ள தகுதியை உணர்ந்து அதற்கேற்ப நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதற்கான பலன்களை தருவார்கள். உண்மையில் யார் யாருக்குள் என்னென்ன தகுதி என்னென்ன திறமை இருக்கிறது என்று சாதாரணமானவர்களுக்கு தெரிவதில்லை. இதே மகான்கள் அவற்றை உடனே கண்டறிந்து விடுகிறார்கள். நடந்த பின்தான் மகிமை நமக்கு தெரிகிறது. ஆனால் நடப்பதற்கு முன்பே அது மகான்களுக்கு தெரிந்து விடுகிறது. இப்படித்தான் அனந்தப்பன் என்கின்ற சிறுவனிடம் இருந்த ஞானத்தை உணர்ந்த ஒரு மகான் அச்சிறுவனுக்கு அளிக்கும் பரிசினால் யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. அந்த மகானுக்கே கூட வியப்பை அளிக்கும் ஒரு நிகழ்வு நடக்கிறது. அந்த நிகழ்வினில் மூழ்கி திளைக்கத்தான் நாம் அடுத்த அத்தியாயத்திற்கு நீந்த இருக்கிறோம். மூழ்குதல் நீந்துதல் என்றதும் ஸ்ரீ ராகவேந்திர விஜயத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு விஷயம் நினைவிற்கு வருகிறது. ஸ்ரீ ராகவேந்திரர் வேங்கடநாதனாக இருந்தபோது மதுரையில் தம் தமக்கையின் கணவரிடம் குருகுலவாசம் இருந்தபோது சக மாணவர்களுடன் ஆற்றிலோ குளத்திலோ குளிக்கும் போது மிக நீண்ட நேரம் நீருக்குள்ளேயே இருந்து எல்லோரையும் ஆச்சரியப்படுத்துவாராம். கபடி போன்ற விளையாட்டுகளில் நீண்ட நேரம் மூச்சு விடாமல் சொல்வாராம். இன்றும் மூல பிருந்தாவனத்துள் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதற்கெல்லாம் இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படை யாரிடமிருந்து வந்தது என்றால் ஸ்ரீ ஜிதாமித்ரர் போன்ற அவரது முன்னோர்களிடமிருந்து வந்தது. யார் அந்த ஜிதாமித்ரர்? அதைத்தான் அடுத்தடுத்த அத்தியாயங்களில் கண்டு ஆவென்று வாயை பிளக்கப் போகிறோம்.